ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் மகளிர் உரிமைத்தொகையாக 1000 ரூபாய் கிடைக்கப்படாதவர்கள் என்ன பண்ணணும், ப்ளஸ் இதுவரைக்கும் விண்ணப்பமே செய்யாதவர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸையும் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகையாக 1,60,50,000 பேருக்கு மாதம் 1,000 ரூபாயை வழங்கவிருக்கிறது. இந்த திட்டத்திற்காக 1,63,00,000 விண்ணப்பங்கள் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 56,00,000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே விண்ணப்பத்தில் உள்ள கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாதவங்களோட தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ப்ளஸ் இவங்க மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா அப்படிங்கிற எஸ்எம்எஸ் வந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் எஸ்எம்எஸ் வரலைனாலும் கூட kmut.tn.gov.in வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். அதில் உங்களுக்கு என்ன ரீசன்னால உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் இதுக்கு மேல்முறையீடு நியர்பையில் இருக்கிற சிஎஸ்சி சென்டரில் போயிட்டு பண்ணிக்கலாம். 30 நாட்களுக்குள்ளே மேல்முறையீடு பண்ணினீங்கன்னா, அதுவும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே விண்ணப்பத்தில் சொன்னபடி எல்லா டீட்டெயில்ஸுக்குமே சரியாக இருக்கணும். அவங்க தான் மேல்முறையீடு பண்ணணும், இந்த 1,000 ரூபாயானது கிடைக்கும். சரி, இதெல்லாம் ஓகே, நாங்கள் இப்போ வரைக்கும் விண்ணப்பமே பண்ணலை அப்படிங்கிறவங்க, தமிழ்நாட்டில் மொத்தம் 2,23,00,000 ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்காங்க. இதில் 1,63,00,000 பேர் தான் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. மிச்சம் இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்காமல் விட்டுருக்காங்க. சில பேர் வந்து தெரியாமல் விட்டுட்டாங்க, நாங்கள் வருமானம் தெரியல விட்டுட்டோம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க, அவங்க எப்படி அப்ளை பண்ணுறது, ஏதாவது வழி இருக்குன்னா அதுக்கும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி அங்கே இருக்கிற தாலுகா ஆஃபீஸில் உதவி மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த உதவி மையங்களெல்லாம் கூடிய விரைவில் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக ரேஷன் கார்டு வாங்க போகிறவங்களும் இங்கேயே போய் அப்ளை பண்ணிக்கலாம்.